மூன்று ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது மரணமில்லா பெருவாழ்வு கலை டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் பேருணர்வில் தோய்ந்து வாழும் வழிமுறை இதற்கு ஆங்கிலத்தில் த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் த டெக்னிக் ஆஃப் லிவிங் இன் சுப்ரீம் கான்சியஸ்னஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் என்று சொல்லலாம் நாம் பிரதிதினம் காலை தூக்கத்திலிருந்து எழுந்தவுடனும் மற்றும் இரவு தூங்கப்போவதற்கு முன்னும் ஒரு மணி நேரம் பாதுகாப்பான ஓரிடத்தை தேர்வு செய்து உட்கார்ந்து கண்களை மூடிக்கொண்டு இவ்வாறு இந்த மரணமில்லா பெருவாழ்வு கலை ஃபோர் பை செவன் பேருணர்வில் தோய்ந்து வாழும் வழிமுறையால் உன்னத கதியை அடையலாம் இந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கலை என்பது நான் எனது பதினொன்றாவது வயதிலிருந்து நான் யார் விசாரத்தின் மூலமாக மோரிலிருந்து கடைந்து எடுத்த வெண்ணெய் திரண்டதைப் போன்று எனது கடந்த ஐம்பத்தி ரெண்டு வருட வாழ்க்கையாக இதை உண்டு கழித்து கொண்டும் மற்ற மனித சமுதாயத்துடனும் சற்சங்கங்கள் மூலமாக பகிர்ந்து கொண்டும் இருக்கின்றேன் மேலும் இந்த பூமியில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அளவில் உள்ள அனைத்து பௌதீக விஞ்ஞானங்களையும் ஆழ்ந்து ஆராய்ந்து பார்த்தபோது அவை அனைத்தும் மெய்ஞானத்தை அனுசரித்தே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்றும் மெய்ஞானத்துடன் இரண்டர கலக்கும்போதுதான் அந்த விஞ்ஞானங்கள் சீரும் சிறப்பும் அடைகின்றன என்பதையும் நன்கு உணர்ந்தேன் இந்த பௌதீக விஞ்ஞானங்கள் அவைகளாக தனித்தனி துறைகளாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருப்பதைப் போல் இருக்கும்போது அத்துறைகள் மனிதர்களை அச்சுறுத்தி போட்டா போட்டி பொறாமை பயம் மேலும் பல கீழான உணர்ச்சிகளாக ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கின்றன பொய்யா மகந்தையை கண்டுபிடித்து அழித்து ஒழிக்காது ஆன்மீகமும் மனித சமுதாயத்துக்கு கற்பனைகளை வளர்த்து இங்கோ அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது இதை பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளிலிருந்து அனைத்து மக்களும் உடனடியாக சிறிதும் பயமின்றி பயன்படுத்தி கொள்ள ஆரம்பிக்கலாம் எந்த பக்க விளைவுகளும் ஆபத்துக்களும் இல்லாத சகஜமாக தவம் செய்து கொண்டே வாழும் ஒரு அற்புதமான வாழ்க்கை வழிமுறையாகும் இந்த மரணமில்லா பெருவாழ்வு கலையை காலை மாலை இரு வேளைகளை தவிர மற்ற எல்லா சமயங்களிலும் கண்களை மூடிக்கொள்ளாமல் ஒவ்வொருவரும் அவரவர் வேலைகளில் ஈடுபட்டிருக்கும்போது கூட செய்து கொண்டிருக்கலாம் முதலில் இதற்கு நமது அன்றாட வாழ்க்கை முறை